بسم الله الرحمن الرحيم. இன்னல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வநஸ்தயீனுஹு வநஸ்தக்ஃபிருஹு வநூமினு பிஹி வநதவக்கலு அலைஹி வநஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வமின் சய்யிஆதி அஃமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்லலா வமன் யுத்லில் ஃபலா ஹாதியலா வஅஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லா வாஷ்கது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅது. யா அய்யுஹல்லதீனா ஆமனு இத்தகுல்லாஹ ஹக்க துகாதி வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன். வத்தகுல்லாஹ அல்லதீ தஸாஅலூன பிஹி வல் அர்ஹாம் இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபா. வத்தகுல்லாஹ வ கூலு கௌலன் சதீதா يُصْلِحْ لَكُمْ أَعْمَالَكُمْ وَيَغْفِرْ لَكُمْ ذُنُوبَكُمْ وَمَن يُطِعِ اللَّهَ وَرَسُولَهُ فَقَدْ فَازَ فَوْزًا عَظِيمًا. சாந்தியும் சமாதானமும் இறுதி தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்தொடர்ந்து நடந்த உத்தம சத்திய சஹாபா பெருமக்கள் மீதும் தாபியின்கள் மீதும் தபவு தாபியின்கள் மீதும் முன் சென்ற அறிஞர்கள் இமாம்கள் மீதும் இங்கே கூடியிருக்கின்ற நம்மவர்கள் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, இன்றைய ஜும்மாவுடைய தலைப்பாக கருப்பொருளாக நாம் எதை தேர்வு செய்திருக்கிறோம் என்றால், கருத்து வேறுபாடுகளின் போது நபி தோழர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள், நாம் எப்படி நடக்க வேண்டும் என்ற ஒரு தலைப்பை தான் நாம் இங்கு ஜும்மாவுக்கு தேர்வு செய்திருக்கின்றோம். எல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, மனித சமுதாயத்தில் கருத்து வேறுபாடுகள் தோன்றுவது அது ஒரு இயல்பான விஷயம். இறப்பை தவிர மற்ற எல்லா விஷயங்களிலும் கருத்து வேறுபாடுகள் நிலவுவதை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். மௌத்தை தவிர மனுஷன் மரணிப்பாங்கிறதுல தான் எல்லாரும் ஒன்றுபட்டிருக்கிறாங்களே தவிர மற்ற எல்லா விஷயத்திலும் என்ன இருக்குது, முரண்பாடுகள் இருக்குது. கடவுளை தீர்மானிக்கக்கூடிய விஷயத்தில் கூட என்ன இருக்குது, மனிதர்களுக்கு மத்தியில் முரண்பாடுகள் இருக்குது. இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த கடவுள், இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த இறைவன் தான் சரியான இறைவன் என்று நாம் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாத அதுக்கு முரண்படக்கூடிய மக்களும் இந்த உலகத்தில் என்ன செய்கிறாங்க இருக்கிறாங்க. இப்போ கருத்து வேறுபாடுகள் என்பது அது காலங்காலமாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதே மாதிரி ஒரே வேதக்காரர்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடுகள் இருப்பதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். வலா எசாலூன முக்தலிஃபூன், அவர்கள் கருத்து வேறுபாடு கொண்டவர்களாகவே இருந்து கொண்டிருந்தார்கள். ஒருவருக்கொருவர் ஒருவர் சொன்னதை இன்னொருவர் ஏற்காம, இன்னொருவர் சொன்னதை இன்னொருவர் ஏற்காம கருத்து வேறுபாடு கொண்டவர்களாகவே அவர்கள் என்ன செஞ்சாங்க இருந்தாங்க என்று அல்லாஹு தாலா வேதக்காரர்களை பற்றி சொல்கிறத நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். ஒரே குடும்பத்தில் ஒரே தாய்க்கு பிறந்தவங்க, ஒரே இரத்தத்தில் அவங்க பிறந்தவங்க தான் அவங்க எல்லாருமே. என்றாலும் ஒரு ஆள் சொல்லக்கூடியதை இன்னொரு ஆள் என்ன செய்ய மாட்டுக்கிறாரு, ஏற்றுக்கொள்ள மாட்டுக்கிறாரு. அதை நம்ம பார்க்குறோம். ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு ஒரு விதமான கருத்துக்கள் இருக்கிறத நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். அப்போ கருத்து வேறுபாடுகள் என்பது அது மனிதர்களுக்கு மத்தியில் அது ஏற்படுவது இயல்பான ஒரு விஷயம் என்பதை நம்ம முதல்ல நம்ம மனசில் ஆழமாக பதிவு வைத்து கொண்டோம் என்று சொன்னால், இதற்காக நம்ம பிணங்கி கொள்ள மாட்டோம், இதற்காக நம்ம சண்டை இட்டுக்கொள்ள மாட்டோம். ஆனால் இதில் இன்னொரு அடிப்படை இருக்குது. என்ன அடிப்படை இருக்குது என்றால், இஸ்லாமிய சட்ட விஷயங்களை, குர்ஆனில் சொல்லப்பட்ட விஷயங்களை நம்ம கொஞ்சம் பார்க்கணும். உள்ளடக்கம், குர்ஆனுடைய உள்ளடக்கம், குர்ஆனுடைய சில வசனங்கள்
ஏகத்துவத்தை தௌஹீதை சொல்லக்கூடியதாக இருக்கிறது. இன்னும் சில வசனங்கள் வரலாறு சொல்லக்கூடியதாக இருக்கிறது. இன்னும் சில வசனங்கள் மார்க்க சட்டங்களை சொல்லக்கூடியதாக இருக்குது. இதில் வரலாறுகளை பிரச்சனை இல்லை, வரலாறுகளில் பிரச்சனை இல்லை. இப்போ எதில் பிரச்சனை ஏற்படுகிறது என்றால், கொள்கை அளவில் பிரச்சனை ஏற்படுது. ஒரு ஆள் ஒரு கொள்கையை சொல்கிறார், இன்னொருவர் இன்னொரு கொள்கையை சொல்கிறார், ஒருவர் கபருக்கு என்ன செய்கிறாரு போகலாம்ங்கிறாரு, அதன் பக்கம் அழைக்கிறாரு, இன்னொருவர் போகக்கூடாதுங்கிறார். இந்த மாதிரி கொள்கை ரீதியான வேறுபாடுகள் இருக்குது. அதே மாதிரி மசாயில்களில், மார்க்க சட்டங்களில், இஜ்திஹாதுக்கு உட்பட்ட இஸ்லாத்தில் வலியுறுத்திய சில சட்டங்கள் சொல்லப்பட்டிருக்கும், அதில் கருத்து வேறுபாடு கொள்ளக்கூடாது. இஸ்லாத்தில் தீர்மானிக்கப்பட்ட சில மார்க்க சட்டங்கள் இருக்கும், அதில் கருத்து வேறுபாடு கொள்ளக்கூடாது. தலாக்கு ஒன்று இருக்குது, தலாக்கு இல்லைன்னு சொல்லிக்கிட்டு யாரா சொல்லலாமா? சொல்லக்கூடாது. அதெல்லாம் உறுதி செய்யப்பட்ட விஷயங்கள். 5 நேர தொழுகைகள்னு இருக்குது, யாராவது அதில் கருத்து வேறுபாடு கொள்ளலாமான்னா கருத்து வேறுபாடு கொள்ளக்கூடாது. தயமம் இருக்குது, தண்ணி கிடைக்காத பட்சத்தில் தயமம் செய்யலாம் என்று மார்க்க சட்டம் சொல்லுது. இதெல்லாம் உறுதி செய்யப்பட்ட சட்டங்கள். நாம் என்ன சொல்கிறோம்னு சொன்னால், இஜ்திஹாத் ஆய்வுக்கு உட்பட்ட விஷயங்கள் இருக்குமா இல்லையா? நபிகளார் காலத்தில் இல்லாத ஒரு சட்ட பிரச்சனைக்கு பிற்காலத்தில் வந்தவங்க என்ன செஞ்சுருப்பாங்க, ஒரு முடிவை எடுத்திருப்பாங்க, ஒரு தீர்வை கண்டிருப்பாங்க. அந்த விஷயத்தில் அந்த காலத்துக்கு வாழ்ந்தவர்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். இஜ்திஹாத் ஆய்வுக்கு உட்பட்ட விஷயங்களில் கருத்து வேறுபாடு ஏற்படுவது அது சகஜம், அதை இஸ்லாம் மன்னிக்குது. அந்த மாதிரியான கருத்து வேறுபாடை இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, ஒரு நீதிபதி ஒரு விஷயத்தில் அவர் என்ன செய்கிறாரு, ஆராயிறார், முடிவை அவர் என்ன செய்கிறாரு, ஆராயிறார், யார் பக்கம் நியாயம் அப்படின்னு சொல்லி அவர் ஆராய்ஞ்சி குர்ஆன் ஹதீஸ்லாம் எடுத்து அவர் என்ன செய்கிறார், கடைசியில் தீர்ப்பளிக்கிறார். சரியாக தீர்ப்பளித்தால் அவருக்கு 2 கூலி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அவர் ஆய்வு செய்ததுக்கு 1 கூலி, சரியாக தீர்ப்பு சொன்னதுக்கு 1 கூலி. சரி, தப்பாக தீர்ப்பு சொல்லிவிட்டால் தண்டனையா குற்றமா என்றால் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபலஹு அஜ்ருன், அவருக்கு 1 கூலி இருக்குது. ஆய்வு செஞ்சார்ல, இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு, குர்ஆனில் என்ன தீர்வு சொல்லப்பட்டிருக்குது, ஹதீஸில் என்ன தீர்வு சொல்லப்பட்டிருக்கு என்று ஆராய்ந்து பண்ணார்ல, அந்த ஆராய்ந்ததற்காக அவருக்கு 1 கூலி உண்டு. தவறாக தீர்ப்பு சொன்னால் கூட 1 கூலி உண்டு. இதே மாதிரி தான் மார்க்க மசாயில்களில், மார்க்க மசாயில்களில் இப்போ ஒரு பிரச்சனை ஏற்பட்டுருச்சு, ஒரு அறிஞரை ஆய்வு பண்ணுறாரு, ஏன்னா தவறாக ஆய்வு பண்ணிட்டாருன்னு சொன்னால் அதை வந்து இஸ்லாம் குற்றம் பிடிக்காது, அதை தப்புன்னு சொல்லாது, அவரை இஸ்லாம் தண்டிக்காது, அவருக்கு 1 கூலி உண்டு. நேர்மையாக இஹ்லாஸாக, ஏன்னா தான் கருத்து தான் வலுப்பெறணும், தான் கருத்து தான் நியாயமாகணும், சரியாகணும் அப்படிங்கிறதுக்காக அந்த நோக்கம் இல்லாமல், இஸ்லாம் என்ன சொல்லுதோ, குர்ஆன் ஹதீஸ் என்ன சொல்லுதோ அதன்படி தீர்ப்பு வழங்கணுங்கிற நல்ல எண்ணத்தோடு ஆய்வு செய்தார் என்றால் அவருக்கு 1 கூலி உண்டு. அதில் இஸ்லாம் குற்றம் காணலை. இந்த மாதிரியான கருத்து வேறுபாடுகள் எல்லாம் இஸ்லாம் அதை அங்கீகரிக்குது. இதையும் நாம் விளங்கணும். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் பார்த்தீங்கன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உயிரோடு வாழக்கூடிய காலகட்டத்திலேயே சஹாபாக்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருக்குது. ரசூலுல்லாஹ் யாரையுமே கண்டிக்கலை. ரசூலுல்லாஹ் ஒரு செய்தி சொல்கிறாங்க, 2 குழுக்கள் 2 விதமாக புரிஞ்சுக்கிடுறாங்க. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரையுமே கண்டிக்கலை. பனு குறைலாவுக்கு என்ன ஒரு கூட்டத்தாரை அனுப்பி வைக்கிறான். கூட்டத்தாரை அனுப்பி வைக்கும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, லா யுஸல்லியன்ன அஹதுன் அல் அஸ்ர இல்லா ஃபி பனி குறைலா, பனு குறைலாவுக்கு போன பிறகு நீங்கள் அசர் தொழுங்க, அதுவரை யாரும் அசர் தொழ வேண்டாம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி அனுப்பி வைக்கிறான். ஆனால் போகிற வழியில் என்ன வந்துருச்சு, அசர் நேரம் வந்துருச்சு. ஒரு கூட்டம் என்ன சொல்லுது, இல்லை இந்த நேரத்தில் அசர் தொழுதுருவோம். ரசூலுல்லாஹ் என்ன நினைச்சிருப்பாங்கன்னு சொன்னால், நம்ம அங்கே போய் சேர்றதுக்கும் அசர் நேரம் வருவதற்கும் சரியாக இருக்கும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினச்சிருப்பாங்க. அந்த அடிப்படையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பனு குறைலால போய் தொலை சொன்னாங்க, அந்த இடத்துக்கு போனோம்னா தொலை சொன்னாங்க என்று ஒரு கூட்டம் சொல்லி நேரம் வந்துருச்சுல இப்போ நம்ம தொழுதுருவோம்னு ஒரு கூட்டம் சொல்லும். இன்னொரு கூட்டம் தொழலை. ரசூல்லாஹ் என்ன சொன்னாங்க, நேரம் வந்தாலும் சரி வராட்டாலும் சரி அங்கே தான் போய் தொழணும்னு சொன்னாங்க, அந்த இடத்துலையும் போய் தொழுதுருவோம்னு சொல்லி அந்த கூட்டம் என்ன செஞ்சாங்க,
அங்கே போய் தொழுதாங்க. அங்கனையை வச்சு யார் யாரும் என்ன செஞ்சுக்கல, பிணங்கிக்கல, சண்டை போட்டுக்கல, ஒன்றா தான் போனாங்க, ஒன்றா தான் சண்டை செஞ்சாங்க, ஒன்றா தான் போர் செஞ்சாங்க, ஒன்றா தான் திரும்பி வந்தாங்க. நம்ம என்ன செய்வோம், அங்கனையை வச்சு ரெண்டாக குழுவை பிரிஞ்சிருவோம்ல, நீ வேற நான் வேறண்டு, பிரியலை. ரசூலுல்லாஹ் என்ன நோக்கத்துக்காக அனுப்புனாங்களோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றியவர்களாக சஹாபாக்கள் திரும்பி வராங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட சொல்கிறாங்க நடந்த விவரத்தை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பற்றி சொல்கிறாங்க, ஃபலம் யுஅன்னிப் வாஹிதும் மின்ஹும், அவர்களில் யாரையும் ரசூலுல்லாஹ் கடிந்து கொள்ளவில்லை. ரெண்டு பேரையும் சரிதான், நீங்கள் ரெண்டு பேருமே சரியாக தான் செஞ்சீங்க. ஒரு கூட்டம் நேரம் வந்துருச்சுன்னு தொழுதிங்க, அது தப்பு கிடையாது. இன்னொரு கூட்டம் நான் சொன்னதை மதிச்சு என்ன செஞ்சுருக்கீங்க, அந்த இடத்துல போய் தொழுந்திருக்கீங்க, அதுவும் தப்பு கிடையாதுன்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த கருத்து வேறுபாடை, அவங்களுக்கு மத்தியில் எழுந்த அந்த கருத்து வேறுபாடை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அங்கீகரிச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரியான கருத்து வேறுபாடுகள் கூடும் மார்க்கத்தில். ஆனால் எந்த கருத்து வேறுபாடு கூடாது, கொள்கையில் கருத்து வேறுபாடு இருக்கக்கூடாது. அல்லாஹ்வை நம்புகிற விஷயத்தில், மலக்குமார்களை நம்புகிற விஷயத்தில், தூதர்களை, வேதங்களை, மறுமையை, விதியை, இந்த மாதிரி ஈமானியத்தான், அடிப்படையான ஈமான் இருக்குத அந்த ஆறு, அதை அதில் அதை நம்புகிற விஷயத்தில் கருத்து வேறுபாடு இருக்கக்கூடாது. அதில் கருத்து வேறுபாடு ஏற்பட்டால் அது வழிகேட்டில் போய் விட்டுரும் நம்மளை. ஏன், அது தௌகீஃபியா, அது எப்படி நமக்கு சொல்லப்பட்டதோ அதை அப்படியே ஏற்றுக்கணும். மறைவான விஷயங்கள், அல்லாஹ்வை பற்றி நம்புகிறதா இருக்கட்டும், மறுமையை பற்றி நம்புகிறதா இருக்கட்டும், மலக்குமார்களை பற்றி நம்புகிறதா இருக்கட்டும், இது எல்லாமே மறைவான விஷயங்கள். மறைவான விஷயத்தை பொறுத்த வரையில் அது நமக்கு எப்படி சொல்லப்பட்டுச்சோ அதை அப்படியே தான் ஏற்றுக்கொள்ளணும். அதில் போய் நம்ம ஆய்வு செய்யக்கூடாது, இது எப்படி சரியான்னு சொல்லி சொல்லக்கூடாது. அல்லாஹ் சொல்லிட்டானா நம்ம கண்ணுக்கு தெரியல, இதை ஆய்வு செய்ய முடியாது. அதனால் நம்ம என்ன செஞ்சோம்னா அதை விட்டு அது எப்படி சொல்லப்பட்டுச்சோ அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளணும். இப்படித்தான் முன் சென்ற, அதாவது சலஃபு சாலிஹின்கள் சொல்லுவாங்கல்ல, கொள்கை விஷயத்தில் இப்படி தான் நம்பினாங்க எல்லாருமே. அது தௌகீஃபியா, அது மறைவான விஷயம், அது எப்படி நமக்கு சொல்லப்பட்டுச்சோ அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளணும். அதனால தான் சஹாபாக்கள் கேள்வி கூட கேட்கலை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் பற்றி ஒன்று சொல்லும் பொழுது இது எப்படின்னு கேள்வி கேட்கலை. அல்லாஹ் அரசின் மீது அமர்ந்தான் என்றால் எப்படின்னு கேள்வி கேட்கலை. அல்லாஹ் முதல்வானத்துக்கு இறங்கி வரான்னு சொன்னால் எப்படி இறங்கி வரான்னு கேள்வி கேட்கலை. அது சொல்லித்தரப்பட்டது எப்படியோ அதை அப்படியே நம்பினாங்க. அல்லாஹ்வுடைய கையினா கையின்னு நம்பினாங்க, கால்னா கால் நம்பினாங்க, பார்க்குறான்னா பார்க்குறாண்டே நம்பினாங்க, எப்படி சொல்லப்பட்டுச்சு அதை அப்படியே நம்பினாங்க. இந்த மாதிரி கொள்கை விஷயத்தில் கருத்து வேறுபாடு கொள்ளக்கூடாது. அது எப்படி நமக்கு சொல்லப்பட்டுச்சு அதை அப்படியே ஏற்றுக்கிடணும். எதில் கருத்து வேறுபாடு கூடும் என்றால், மார்க்க மசாயில்களில் புது புது பிரச்சனைகள் ஏற்படுத, அந்த மசாயில்களில் கருத்து வேறுபாடு ஏற்படும். அது ஒவ்வொரு அறிஞரும் ஒரு விதமாக அவங்களுடைய அறிவுக்கு ஏற்ப, அவர் எந்த அளவுக்கு குர்ஆன் ஹதீஸை தெரிந்து வைத்திருக்கிறாரோ அந்த நாலேஜுக்கு, அந்த அறிவுக்கு ஏற்ப அவர் இனசிவர் ஆய்வு செஞ்சு ஒரு முடிவை அவர் எட்டுவார். அந்த மாதிரி முடிவை எட்டும் பொழுது மாறுபட்ட கருத்துக்கள் இருந்தால் அதை இஸ்லாம் கண்டிக்காது, அதை ஏற்றுக்கொள்வது அங்கீகரிக்குது. இந்த மாதிரி நமக்கு மத்தியில் கருத்து வேறுபாடுகள் வரும்பொழுது நாம் எப்படி நடந்துக்கிடணும், அதற்குத்தான் சஹாபாக்களுடைய காலத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிற வரை எந்த கருத்து வேறுபாடு வரல. ஏன் சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரோடு இருக்கிறாங்க. அவங்களுக்கு மத்தியில் என்ன பிரச்சனை ஏற்பட்டாலும் உடனே ரசூலு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட போய் கேட்டாங்க, தீர்வு கண்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்த பிறகு நிறைய கருத்து வேறுபாடு வருது. அதில் சில கருத்து வேறுபாடு தீர்வு காணப்பட்டுச்சு, சில கருத்து வேறுபாடுகளுக்கு தீர்வே காணப்படலை. அதனால் பிணங்கிக்கிட்டாங்களா, அதனால் சண்டை போட்டுக்கிட்டாங்களா என்றால் இல்லை. உதாரணமாக பாருங்களேன், எல்லா ஹதீ எந்த ஹதீஸை பார்த்தாலும் அபூபக்கர் வந்தார், உமர் வந்தார் ரலியல்லாஹு அன்ஹுமா, எங்கே பார்த்தாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களை பற்றி சொல்லப்பட்டுச்சுன்னா இவங்க ரெண்டு பேரும் அங்கே இருப்பாங்க. எல்லா செய்திலையுமே எனக்கு பின்னால் இக்குத்ததோ பில்லதீன அபிபக்கர் ஓ உமர், எனக்கு பின்னால் அபுபக்கரையும் உமரையும் பின்பற்றுங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரோடு வாழக்கூடிய காலகட்டத்திலேயே இந்த இரண்டு நபி தோழர்களும் மார்க்க தீர்ப்பு வழங்கிக்கிட்டு இருந்தாங்க. ரசூலுல்லாஹ் உயிரோடு இருக்கும் பொழுது அந்த அளவிற்கு மார்க்க ஞானத்தை பெற்றவர்கள் இரண்டு நபி தோழர்களும். அபுபக்கர் சித்திகர்லில்லாவுடைய காலத்தில் அவங்க ஆட்சியாளராக இருக்கும் பொழுது ஒரு தீர்வை சொல்லுவாங்க, உமர் எழுச்சி மாட்டாங்க ரலியல்லாஹு அன்ஹு, அதை சில இதை ஏற்றுக்கிட மாட்டாங்க, சில இதை ஏற்றுருக்குறாங்க. அதனால் ரெண்டு பேரும் பிணங்கி போகலை, தனி கட்சி தொடங்கலை, தனி அமைப்பு தொடங்கலை.
தனித்தனி ஏக்கங்களாக பிரியல, ஒன்னா தான் இருந்தாங்க. கடைசி வரை மரணிக்கிறது வரை ஒன்னா தான் இருந்தாங்க. அபூபக்கர் சித்திகள் எல்லாம் மரணிக்கிறது வரை, எந்த அளவுக்கு ரசூல் அபூபக்கர் சித்திகள் எல்லாம் மரணிச்சு போகும்போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி தலைவரை நியமிச்சுட்டு போறாங்க, அந்த அளவுக்கு அவங்களுக்கு மத்தியில் இணக்கமான சூழ்நிலை இருந்துச்சு. இன்னைக்கு நமக்கு ஒரு நமக்கு எதிராக ஒருவர் கருத்து தெரிவிச்சிட்டாரா, அவரை ஓரம் கட்டி கட்டம் போட்டு அவரை என்ன செஞ்சிருவோம், தூக்கிடுவோம். நமக்கு எதிராக கருத்து சொல்றாண்டு. ஆனால் பாருங்க நபி தோழர்கள் எப்படி இருந்திருக்கிறாங்க, அவங்களுக்கு மத்தியில் நிறைய கருத்து வேறுபாடு. இமாம் இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் அலாமுல் மூக்கைன் ஒரு கிதாப் எழுதியிருக்கிறாங்க, அதில் சஹாபாக்களுக்கு மத்தியில் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகளை, குறிப்பாக அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு மத்தியில் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகளை ஒரு பெரிய பட்டியலே போடுறார். தீர்வு காணப்பட்ட விஷயங்களும் இருக்குது, தீர்வு காணப்படாத விஷயங்களும் இருக்குது. தீர்வு காணப்பட்ட ஒரு விஷயத்தை சொல்கிறேன் பாருங்களேன், அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலத்தில் சஹாபாக்களை நிறைய பேர் இறந்து போயிடுறாங்க, போர்க்களத்திலாம் கொல்லப்பட்டிருந்தாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, குர்ஆனை நம்ம ஒன்று சேர்த்துருவோம்னு சொல்லி. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு மறுக்கிறாங்க, வேண்டாம் தூக்க வேணாம், ரசூலுல்லாஹ் செய்யாத நம்ம எப்படி செய்ய முடியும் என்று அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு சொன்னாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அதற்கான நியாயத்தை எடுத்து எடுத்து சொல்லும் பொழுது பிறகு அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அதை ஏற்றுக்கிட்டாங்க. இப்படி ஏற்றுக்கிட்ட விஷயம் உண்டு, ரெண்டு கருத்து வேடு ஏற்பட்டு இரண்டு பேரும் ஏற்றுக்கொண்ட விஷயம் உண்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜகாத் விஷயம், ஒரு கூட்டம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்த பிறகு நாங்கள் ஜகாத் தரமாட்டோம்னு சொன்னாங்க. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு சொன்னாங்க, நான் போர் செய்வேன்னாங்க. உமர் ரலியல்லாஹு என்ன செஞ்சாங்க, அது எப்படி நீங்க போர் செய்வீங்க, கலிமா சொல்லி இருக்கிறாங்க, கலிமா சொன்ன மக்கள்கிட்ட நீங்க எப்படி போர் செய்வீங்க என்று கேட்கும் பொழுது அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அதுக்கான நியாயத்தை எடுத்து சொல்றாங்க. நியாயத்தை எடுத்து சொன்னோடனே உமர் ரலியல்லாஹு அதை ஏற்றுக்கொண்டாங்க. இப்படி தீர்வு காணப்பட்ட விஷயங்கள் நிறைய உண்டு. தீர்வு காணப்பட்ட ரெண்டு பேருக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படும் பொழுது அதில் ரெண்டு பேரும் என்ன செஞ்சுருக்கிறாங்க, உடன்பட்டு போயிருக்கிறாங்க. அப்படி உடன்பட்டு போன விஷயங்கள் நிறைய என்ன செய்து இருக்குது. அதே மாதிரி அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலத்தில் பிரச்சனைகள் ஏற்பட்டுச்சு, ஆனால் தீர்வு ஏற்படாமையும் போயிருக்கு. அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் உண்டு, உடன்பட்ட விஷயங்களும் உண்டு, ஏன்னா முரண்பட்ட விஷயங்களும் உண்டு. உடன்பட்ட விஷயங்களும் உண்டு, முரண்பட்ட விஷயங்களும் உண்டு. ரெண்டு பேரும் ஏற்றுக்கிடல, ஒரு ஆள் சொன்னதை இன்னொரு ஆள் ஏற்றுக்கிடல. உதாரணமாக சொல்வதாக இருந்தால், அதாவது நன்கொடைகள் வந்துச்சுன்னு வைங்களேன், நன்கொடைகள் வந்தால் அந்த நன்கொடையை வந்து சமமாக பங்கு வைக்கணும், சஹாபாக்களுக்கு மத்தியில் சமமாக பங்கு வைக்கணும்னு சொல்லி அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு சொன்னாங்க. இது எல்லாமே இப்னுல் கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் அவங்க நூலில் எழுதி எழுந்ததை தான் உங்களை சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். உமர் ரலியல்லாஹு என்ன சொல்கிறாங்க, இல்லை இல்லை, முதல்ல யார் இஸ்லாத்துக்கு வந்தாங்க அவங்கள பார்க்கணும், தியாக நிறைய செஞ்சுருக்காங்கல்ல அதுக்கு தக்கன கொடுக்கணும். ஒவ்வொரு ஆளுடைய பார்வை வித்தியாசமாக இருந்திருக்கு. எல்லாரும் சமங்கிற அடிப்படையில் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு பார்த்துருக்குறாங்க. உமர் ரலியல்லாஹு எப்படி பார்த்தாங்க, தியாகத்தால் இஸ்லாத்துக்கு வந்ததால் வேறுபாடு இருக்கத்தனை செய்து, சிறப்பு தகுதிகள் அடிப்படையில் வித்தியாசம் இருக்கத்தனை செய்து, சஹாபாக்கள் எல்லாரும் ஒன்றாயிர முடியாத, சஹாபாக்குங்கிற பேரில் ஒன்றாக இருந்தாலும் அபூபக்கர் ரலியல்லாஹு மாதிரி மற்றவங்க வர முடியுமாண்டா, வர முடியாதானே. உமர் ரலியல்லாஹு அந்த அடிப்படையில் சொல்கிறாங்க, கருத்து வேறுபாடு கருத்து வேறுபாடாகவே தான் இருந்துச்சு, அதனால் சண்டை போட்டுக்கிட்டாங்களா, இல்லை. அதே மாதிரி பார்க்குறோம், உமர் ரலியல்லாஹு அவங்க அபூபக்கர் சித்தீக்ல மரணிச்சு போகும்போது உமர் ரலியல்லாஹுவை கலீஃபாவை நியமிச்சுட்டு போகிறாங்க. இதை உமர் ரலியல்லாஹு ஏற்றுக்கிடல. உமர் ரலியல்லாஹு மரணிச்சு போகும்போது அந்த மாதிரி ஒரு ஆளை ஏற்படுத்தி வச்சுட்டு போகணும்ல, அலி ரலியல்லாஹு அவர்களையோ அல்லது உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களையோ யாரையாவது ஒருவரை என்ன செய்யணும், நியமிச்சுட்டு போகணுமா இல்லையா. அவங்க என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால், ஒரு ஆறு பேர் மஷோரா கமிட்டி போட்டாங்க, இந்த ஆறு பேர் சேர்ந்து யாரை எடுத்து வைக்கிறாங்களோ அவங்க கலீஃபாவாக வரட்டும். அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்களுக்கு மாற்றமாக யார் செஞ்சாங்க, உமர் ரலியல்லாஹு அவங்க செஞ்சாங்க. அதனால் சஹாபாக்களுக்கு மத்தியில் பிரச்சனை இருந்துச்சா, முந்தியவர் இப்படிலாம் செஞ்சுருக்கிறாரு அதேமாரி நீங்கள் செய்யுங்கன்னு சொன்னாங்களா, சொல்லலை. அதே மாதிரி பாருங்கள், இப்படி எத்தனையோ விஷயங்கள். ஒருவர் வந்து இப்னு மசூர் ரலியல்லாஹு அவங்க வந்து ஒருவர் தன்னுடைய மனைவியை பார்த்து சொல்கிறார், என்ன சொல்கிறாரு, அன்த அலையா ஹராமுன், நீ எனக்கு இனிமே ஹராமும் அப்படிங்கிறார். ஒருவர் தன்னுடைய மனைவியை பார்த்து நீ இனிமே எனக்கு ஹராம்னு சொல்கிறார். இப்படி சொன்னால் இவங்க இப்னு மசூர் ரலியல்லாஹு என்ன சொல்லாங்க, இது வந்து ஒரு சத்தியமாக பார்க்கணும். சத்திய வகைகள் இருக்கா இல்லையா,
சத்தியம் உண்மை, நான் உன் பக்கம் நெருங்கவே மாட்டேன், அல்லாஹ் மீது சத்தியமாகனு சொல்லுவோமா இல்லையா? இந்த மாதிரி எமீனாக சத்தியமாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லி இப்னு மசூர் அலி இல்லாஹ் அவங்க சொன்னாங்க. உமர் அலி இல்லாஹ் அவங்க என்ன சொன்னாங்க, இல்லை இது வந்து தலாக்கு. உமர் அலி இல்லாஹ் எப்படி பார்த்தாங்க, தலாக்காக பார்த்தாங்க. இப்னு மசூர் அலி இல்லாஹ் எப்படி பார்த்தாங்க, இது சத்திய விஷயமாக பார்த்தாங்க. இப்படி நிறைய விஷயங்கள். ஆனால் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா சுபஹானல்லாஹ், இப்னு மசூர் அலி இல்லாஹ் அவர்களை பற்றியும் உமர் அலி இல்லாஹ் அவர்களை பற்றியும் வரலாற்றில் என்ன எழுதுறாங்க, அதை ஃபிக்ஹுக்குன்னு ஒரு வரலாறு இருக்குது. சஹாபாக்கள் உலமாக்கள் இருந்தாங்கல்ல, சஹாபாக்கள் எல்லாரும் உலமாக்கள் கிடையாது, எல்லாரும் படித்து தெரிஞ்சவங்க கிடையாது, அவங்களுக்கு மத்தியில் ஏற்றதாலும்லாம் உண்டு. அபுபக்கர் அலி இல்லாஹ் அவங்க அறிஞ்சிருக்கிற மாதிரி உமர் அலி இல்லாஹ் அவங்களுக்கு தெரியல, உமர் அலி இல்லாஹ் அவங்க தெரிஞ்சது மாதிரி உஸ்மான் அலி இல்லாஹ் அவங்களுக்கு தெரியல. யார் யார் எந்த அளவுக்கு சஹாபாக்கு ரசூலுல்லாஹோட நெருக்கமாக இருந்தாங்களோ அந்த அளவுக்கு கல்வி அவங்க கல்வியாளர்களாக அவங்க இருந்தாங்க. அப்போ சஹாபாக்களுக்கு மத்தியில் உலமாவும் சஹாபாண்டி இருந்தாங்க. அதில் உமர் அலி இல்லாஹ் அவர்கள் இப்னு மசூர் அலி இல்லாஹ் அவர்கள்லாம் வருவாங்க. தபக்காத்துல் குப்ராங்கிற புத்தகத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா உலமாவும் சஹாபாண்டே ஒரு தலைப்பு போட்டு கொண்டு வர்றாரு. அதில் பார்த்தீங்கன்னா இப்னு மசூர் அலி இல்லாஹ் பார்த்து இவங்க உமர் அலி இல்லாஹ் என்ன சொல்கிறாங்க தெரியுமா, குனைஃப் மில் அ மில் அ இல்மன் மூலிஅல்மன் சொல்கிறாங்க. உமர் அலி இல்லாஹ் அவங்க இப்னு மசூர் அலி இல்லாஹ் பார்த்து பாராட்டு தாங்க. உமர் அலி இல்லாஹ் இப்னு மசூர் அங்கேருந்து வரார், ஒல்லியாக இருக்கிறார், மெலிந்து காணப்படுறார். அவரை பார்த்து என்ன சொல்கிறாங்க, ஆள் ஒல்லியாக இருந்தாலும் இவர் வந்து எப்படி தெரியுமா குனைஃப். குனைஃப்னா எதுக்கு சொல்லுவாங்கன்னா, ஒருவர் வந்து தன்னுடைய எல்லா ஜாமான்களையும் ஒரு பாத்திரத்தில் ஒரு பெட்டியில் போட்டு வைப்பார், அந்த மாதிரி ஒன்றுக்கு தான் குனைஃப்னு சொல்லுவாங்க. இவர் அந்த மாதிரி கல்வியால் இவர் அந்த பாத்திரத்தை நிரப்பி வச்சிருக்கிறாரு, எது கேட்டாலும் இவற்றை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி யாரை பார்த்து யார் சொல்கிறா, 90க்கும் மேற்பட்ட மசாயில்களில் இப்னு மசூர் அலி இல்லாஹ் அவங்களுக்கும் உமர் அலி இல்லாஹ் அவங்களுக்கும் என்ன கருத்து வேறுபாடு இருக்குது. அவ்வளவு கருத்து வேறுபாடுகள் இருந்தும் உமர் அலி இல்லாஹ் இப்னு மசூர் அலி இல்லாஹ் அவங்கள பாராட்டுதாங்க. இப்னு மசூர் அலி இல்லாஹ் உமர் அலி இல்லாஹ் இறந்து போனோன்னு என்ன சொன்னாங்க, இவங்களை மாதிரி ஒரு கல்வியாளர் வரமாட்டாரு. உமர் அலி இல்லாஹ் வந்து இஸ்லாத்தினுடைய கோட்டையாக இருந்தார், கல்வி கோட்டையாக இருந்தார். ஒருவருக்கு ஒருவர் எப்படி புகழ்ந்துக்கிட்டாங்க பாருங்கள், சண்டை ஏற்படலை, வெளிப்படையாக புகழ்ந்துக்கிட்டாங்களா, உள்ள மனசுக்குள்ள ஒன்று வச்சுக்கிட்டு வெளிப்படையாக புகழ்ந்தாங்களா, அரசியல்வாதிகள் புகழ்ந்த மாதிரி அந்த மாதிரி சகாபாக்கள் அப்படி ஒன்று நடக்க மாட்டாங்க. அவங்க எது சத்தியமோ அதை சத்தியம் முகத்தாச்சனையெல்லாம் பார்க்க மாட்டாங்க, அதை சொல்லிடுவாங்க. சொன்ன நேரத்தில் கருத்து வேறுபாடு ஏற்பட்டுச்சு, முகத்தாச்சனை பார்த்தா கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருக்காத, முகத்தை முகத்தை பார்த்தா கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருக்காது. அப்போ சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்கன்னா, ஒரு ஆளுக்குள்ள ஒரு ஆள் என்னதான் கருத்து வேறுபாடு மசாயில்களில் கருத்து வேறுபாடு இருந்தாலும் அதுக்காக சண்டை இடலை, அதுக்காக பிரிஞ்சலை, அதற்காக பிணகி கொள்ளலை, ஒற்றுமையாக இருந்தாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வரலாற்றில் நிறைய நிகழ்ச்சிகளை சொல்லலாம், நிறைய எழுதுகிறாங்க. அந்த இமாம் இமாம் இப்னுல் கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் நிறைய எழுதுகிறாங்க, எழுதுகிறாங்க சஹாபாக்களுக்கு மத்தியில் பாட்டனார் உயிரோடு இருக்கும் பொழுது. சில விஷயங்கள்லாம் மார்க்க விஷயத்தை சொல்லும்போது நமக்கே விளங்காது. பாட்டனார் உயிரோடு இருக்கும் பொழுது சகோதரர்களுக்கு என்ன மாதிரி சொத்து வரும், கருத்து வேறுபாடு ஏற்படுது. அதில் ஜெயித் அலிலாம் இருக்கிறாங்களே, இவரை பார்த்து ரசூலா என்ன சொன்னாங்க தெரியுமா, அதாவது வாரிஸ் மவாரிஸ் சட்டங்க இருக்குத, வராசத்து உரிமை சட்டம், அந்த சட்டத்தை நன்கு அறிந்தவர் இந்த உம்மத்தில். ஜெயித் அலிலாம் பார்த்து ரசூலா சொன்னாங்க, அவங்க என்ன செஞ்சாங்க, அவங்க ஒரு சைடு, அலீர் அலிலாம் ஒரு சைடு, இப்னு மசூர் அலிலாம் இவங்க இவங்க எல்லாரும் ஒரு பக்கம். இவங்க என்ன சொல்கிறாங்க, இவங்க ஒரு கருத்து. இப்னு அப்பாஸ் அலிலாம் இருக்காங்களே, இவங்க ஒரு கருத்து. இப்னு அப்பாஸ் சொல்கிறாங்க, இவங்க அல்லாவை பயந்துக்கிட வேண்டாமா. இப்னு அப்பாஸ் அலிலாம் சொல்லுவாங்க, கடுமையான வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க, அல்லாவை இவங்க பயந்துக்கிட வேணாமா, இவங்கெல்லாம் காபத்துல்லாக்கு வந்து என்னை வந்து சத்தியம் பண்ண சொன்னாங்கடா, முபாகலை பண்ண சொன்னாங்கடா, நான் முபாகலை பண்ணிடுவேன் இந்த விஷயத்தில் அப்படிங்கிறாங்க. அந்த அளவுக்கு தன்னுடைய கருத்தில் ரொம்ப உறுதியாக இருந்தாங்க. ஆனாலும் பாருங்கள், செய்தி அலிலாம் ஒருக்கா என்ன செஞ்சாங்க, வாகனத்தில் ஏறிட்டாங்க, அவங்களுடைய பொருள் ஒரு பொருட்களை விழுந்துருச்சு. இப்னு அப்பாஸ் கல்வி கடல், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவங்க அவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணியிருக்கிறாங்க, பெரிய கல்வி கடல், ஓடி வந்து என்ன செய்கிறாரு, அதை போய் எடுத்து கொடுக்குறாரு, அவர் கீழே இறங்க வேணாமான்னு சொல்லி. ஜெயித் அலிலாஹ் சொல்கிறாங்க, நீங்கள் ஏன் மாறீங்க, நீங்கள் ஏன் எடுத்தாரீங்க அப்படின்னு சொல்லும்பொழுது இப்னு அப்பாஸ் அலிலாஹ் சொல்கிறாங்க, வரலாற்றில் என்ன எழுதப்பட வேண்டிய இப்போ தங்கத்தால் எழுதப்பட வேண்டியதுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி. இப்னு அப்பாஸ் சொல்கிறாங்க, எங்களுடைய உலமாக்களுக்கு இப்படித்தான் நாங்கள் கண்ணியம் செய்யப்பட வேண்டும் என்று நாங்கள் கட்டளையிடப்பட்டிருக்கிறோம்.
இவரே பெரிய கல்வி கடல். அவரை ஜெயிலலிதா பார்த்து எப்படி பார்க்குறாங்க, அவர் அவர் தன்னை விட பெரிய கல்வி கடலாக பார்க்குறார். அவங்க சொல்கிறாங்க, உங்கள் அளவுக்குலாம் நான் வர முடியாது அப்படிங்கிறாங்க. அவங்க எப்படி பாருங்கள், சஹாபாக்களுக்கு மத்தியில் எனக்கும் மசாயில் கடுமையான வார்த்தைகள்லாம் பயன்படுத்தியிருக்கிறாங்க. அதில் கொள்கையில் அவங்க கொண்ட மசாயில்கள் அவங்க எடுத்த தீர்வுகளில் ரொம்ப உறுதியாக இருந்திருக்கிறாங்க. என்றாலும் சஹாபாக்களுக்கு மத்தியில் என்ன வரலை, பிரச்சனைகள் வரலை. எந்த வரலாறுலையாவது மசாயிலுக்காண்டி அடிச்சுக்கிட்டாங்கன்னு இருந்துச்சா? மசாயிலுக்காண்டி அடிச்சுக்கிட்டாங்கன்னு எங்கேயாவது பார்த்துருக்கல? அப்படி அவங்கள்ட்ட ஆட்சி ரீதியான கருத்து வேறுபாடு வந்துச்சு. அதில் ஒவ்வொரு சகாபாக்களும் அவங்கவுங்க இஜிதிகாதுக்கு ஏற்ப அவங்க நடந்துக்கிட்டாங்க, அதில் முடிவு எடுத்தாங்க. அல்லாஹ் தீர்ப்பளிப்பான், அது கியாமனா இல்லை. அதில் போய் நம்ம மூக்க நுழைக்க வேண்டிய தேவையில்லை. மசாயிலுக்காண்டி சண்டை போட்டாங்கன்னு வருதா? நீங்கள் ஃபிக்ஹுல் இஹ்திலாஃப்னு ஒரு புத்தகம்ங்க, எல்லாத்துக்கும் ஃபிக்ஹு இருக்குது. இஹ்திலாஃபுக்குன்னே ஒரு ஃபிக்ஹு இருக்குது, அதை நீங்கள் படிக்கணும். நம்ம சமுதாயத்தில் ஏன் பிணங்கி போகிறோம், ஏன் இப்படி வழிகட்ட கூட்டங்கள்லாம் உருவாகுது, ஏன் பிளவுகள் ஏற்படுது, எல்லாத்துக்கும் அடிப்படையை நம்ம ரொம்ப ஆராய்ஞ்சு பார்த்தோம்னா எங்கே போவோம் கடைசியில்? சரியான ஒரு போதிய அளவுக்கு மார்க்க அறிவு இல்லை என்ற முடிவுக்கு தான் நம்ம வருவோம். ஏங்கன்னா சஹாபாக்களுக்கு மத்தியில் அந்த பிரச்சனை ஏற்படலை, நமக்கு மத்தியில் பிரச்சனை ஏற்படுதுன்னா அவங்கள்ட்ட இருந்த இல்மும் நம்மள்ட்ட இல்லை. இதில் இந்த விஷயத்தில் இல்லை, போதிய அறிவு வரல. அதனால தான் நாளுக்கு நாள் இயக்கங்கள் அதிகரிச்சுட்டு போய்கிட்டே இருக்கு, நாளுக்கு நாள் மர்க்கசுகள் அதிகரிச்சுக்கிட்டே போகுது. போதா இல்லையா? ஒவ்வொரு ஆளும் ஒரு ஒரு தனி இயக்கங்கள் தனித்தனி பெயர்களில் செயல்படுறதை பார்க்குறோமே. ஆனால் எல்லாரும் ஒரே கொள்கைவாதிகளாக இருப்பாங்க. குரான் சொன்னால் தான் வாழ்க்கை, குரான் சொன்னால் தான் நம்ம என்ன சொன்னால் அடிப்படை, வேறு ஒன்றும் கிடையாது என்பதில் எல்லாரும் ஒரு ஒற்றை கருத்து இருப்பாங்க. அப்படி இருக்கும்பொழுது என்ன, ஏன் சண்டை, ஏன் பிரச்சனை என்னென்னா, இன்னும் போதிய அளவுக்கு நம்ம என்ன அதில் ஒரு அறிவுக்கு வரலை. ஃபிக்ஹுல் இஹ்திலாஃப்னு எழுதி வச்சுருக்கிறான், அது நீங்கள் எடுத்து பாருங்கள். அந்த எழுதப்பட்ட புத்தகங்கள்லாம் இன்னும் என்ன எங்கே வரலை, தமிழில் வரலை. தமிழில் இன்னும் அதை பற்றி சொல்லப்படலை, பேசப்படலை, அதிகமாக சொல்லப்படலை. நமக்கு எதை பற்றி நிறைய சொல்லித்தரப்பட்டிருக்கு, சண்டை சச்சரவுகளை பற்றி சொல்லித்தரப்பட்டிருக்கு. விரலுக்கா விரலாட்டுறதுக்கான அடி உத தொப்பி போடலையா அதுக்கு சண்டை போடு, இப்படி சொல்லித்தரப்பட்டிருக்கே தவிர கருத்து வேறுபாடுகள் போது எப்படி நடந்துக்கிடணும், சகாபாக்கள் எப்படி நடந்துக்கிட்டாங்க என்பதை நமக்கு சொல்லித்தரப்பட்டுச்சா, இதை பற்றி அதிகமாக பேசப்பட்டிருக்குதா என்றால் இல்லை. என்றால் என்ன இல்லை. அப்போ போதிய அளவுக்கு ஒரு ஒரு அறிவு இதில் இல்லாதனால தான் நமக்கு மத்தியில் என்ன செய்யுது இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படுது. அதே மாதிரி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்க இருக்கிறாங்களே, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்களுக்கும் ஆயிஷா ரலியல்லாஹு அவங்களுக்கும் என்ன நிறைய விஷயங்களில் கருத்து வேறுபாடு ஏற்பட்டுச்சு, நிறைய விஷயங்களில் கருத்து வேறுபாடு ஏற்பட்டுச்சு. ஆயிஷா ரலியல்லாஹு அவங்களுக்கு என்ன உடலும் முடியலை, உடலுக்கு முடியலை, ஒரு நோய் வாய் ஏற்பட்டிருக்கு. போ அவங்கள போய் சந்திக்க போகிறாங்க. சந்திக்க போகும்பொழுது அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் ஒரு மேன்மையான இடத்துல இருக்கீங்க. என்ன என்ன மாதிரி மேன்மையான இடம், உங்களுடைய தகப்பனார் அபூபக்கர் சித்தீக், உங்களுடைய கணவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவங்க இவங்க உண்மைக்கு பேர் போனவங்க, அந்த இடத்துல நீங்கள் இருக்கீங்க. பாருங்கள் எப்படி அவங்களுக்கு மத்தியில் ஒரு எனக்கு இருந்துச்சு பாருங்கள். சகாபாக்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடு இருந்தாலும் ஒரு ஆள் நல்லா புரிஞ்சு வச்சுருந்துருக்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அதே மாதிரி அலி ரலியல்லாஹு அவங்களுக்கும் பிரச்சனையே ஏற்பட்டுச்சு, போரே நடந்துச்சு, யுத்தமே நடந்துச்சு. மசகு சம்பந்தமான ஒரு விஷயத்தை கால் உரைக்கு மேலே மசகு சம்பந்தமாக ஒருவர் வந்து கேலி கேட்கும் பொழுது சொல்கிறாங்க, நீங்கள் அலிகிட்ட போய் கேளுங்க, அவர் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பயணங்களில் நிறைய இருந்திருக்கிறாரு, அவருக்கு தெரியும். ரசூல பயணங்களில் தான் என்ன செஞ்சுருக்கிறாங்க, கால்உரைகளில் மசகு செஞ்சுருக்கிறாங்க, நீங்கள் அவர்கிட்ட போய் கேட்டுக்கிடுங்கன்னு சொல்லி பாருங்கள். எந்த அளவுக்கு ஒருவர் கல்வியை எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சுருக்காங்க பாருங்கள். அதே மாதிரி மாவியார் அலி அவங்களுக்கும் அலி அலில்லா அவர்களுக்கும் என்ன பிரச்சனைகள் ஏற்பட்டுச்சு ஆட்சி ரீதியாக. ஒரு மசாயில் பிரச்சனை ஏற்படுது, மாவியார் அலில்லா அலி அலில்லா அவர்களுக்கு கடிதம் எழுதி இதுக்கு தீர்வு என்னன்னு கேட்டு வாங்குறாங்க. அதெல்லாம் உனக்கு சொல்ல முடியாது, நீ வேற நான் வேற தான் அப்படின்னு நடந்துக்கிட்டாங்களா? இல்லை, தீர்வை எழுதி அனுப்புனாங்க. அலி அலில்லா ஒரு பெரிய மார்க் அறிஞர், மாவியார் அலில்லா அவங்க வகி எழுதின வாழ்க்கையில் ஒரு ஆள் தான், அவரும் மார்க் அறிஞர் தான். என்றாலும் தனக்கு தெரியாத பட்சத்தில் நம்மெல்லாம் அப்படிலாம் கேட்க மாட்டோம், தனக்கு தெரியலையா தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கிடுவோம். ஒரு ரெண்டு விஷயங்களை தெரிஞ்ச உடனே நம்ம என்ன மாதிரி பேசுகிறோம், தெரியாமல் பேசி தான் நம்ம சமுதாயத்தில் பெரிய பிரச்சனை. தெரியாமல் பேசுகிறதுனால தான் சமுதாயத்தில் பெரிய பிரச்சனைகள்லாம் ஏற்படுது.
தெரிஞ்சிச்சுங்களா, ஒரு ரெண்டு விஷயம் தெரிஞ்சா பெரிய பழுத்த பழம் மாதிரி தன்னை காட்டிக்கிடுவார். சமுதாயத்தில் அப்படிதான் இன்னைக்கு இருக்குது, சரியா? ஆனா இந்த பாருங்க, சகாபாக்கள்கிட்ட பாருங்க, ஒரு விஷயம் தெரியலையா, தெரியலன்னு சொன்னாங்க. தனக்கு தெரிஞ்சவர்கிட்ட, தன்னை விட அதிகம் அறிஞ்சவர்கிட்ட போய் அதை கேட்டு வர சொன்னாங்க, லெட்டர் எழுதுனாங்க. எப்படி இருந்திருக்கு பாருங்க. சரி, தனக்கு தெரிஞ்ச விஷயத்த அவங்க என்ன செஞ்சாங்க, எதிரில் அவர் அவருக்கு கொடுக்க முடியாது போ அப்படின்னு விட்டாங்களா, அவருக்கு எழுதி அனுப்புனாங்க. அவன் மார்க்க விஷயத்தில் அவங்களுக்கு மத்தியில் இருந்த ஒரு உடன்பாடு, ஒரு ஒற்றுமை அவ்வளோ இருக்குது. பேசிக்கிட்டே இருக்கலாம், அவ்வளோ நிறைய விஷயங்கள் நீங்கள் அந்த புத்தகத்தை எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சுருக்கமாக இதுக்கு கட்டுரைகள்லாம் எழுதப்பட்டிருக்குது. ஃபிக்ஹுல் இஹ்திலாப் அப்படின்னு சொல்லி, அஸ்பாபு இஹ்திலாபுல் ஃபுகஹா, ஃபுகஹாக்கள் ஏன் கருத்து வேறுபாடு கொண்டார்கள், ஃபுகஹாக்கள் மார்க்க அறிஞர்கள் ஏன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டது அவங்களுக்கு மத்தியில், அந்த வேறுபாடுங்கும் போது அவங்க என்ன செஞ்சாங்க என்பதெல்லாம் அழகான முறையில் நமக்கு எழுதியிருக்கிறாங்க. 500 பக்கங்களில், 600 பக்கங்களில், 400 பக்கங்களில், 300 பக்கங்களெல்லாம் எழுதியிருக்கிறாங்க. அந்த அறிவு நமக்கு காட்டப்படலை. எதையிலமோ சொன்னாங்க, தௌஹீதுங்கிற பேரில் எதையிலமோ காட்டினாங்க, எதை சொல்லலை. இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் நமக்கு வந்து காட்டாதனால தான் நமக்கு மத்தியில் என்ன பிரச்சனைகள்லாம் ஏற்படுது. அதே மாதிரி பாருங்க, இன்னும் சில விஷயங்கள் எல்லாம், உஸ்மான் ரதி இல்லாங்க, அவங்க இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, மினா ஹஜ்ஜுக்கு போகிறாங்கல்ல, அங்கே மினாவில் வந்து 4.5 ரகாத் தொழுகிறாங்க. யார்? உஸ்மான் ரதி இல்லாஹு அன்ஹு. அவங்க அப்துல்லா இப்னு மசூர் அலியில் இருக்கிறாங்களே, இவங்க இந்த கருத்துக்கு நேர் மாற்று கருத்து கொண்டவங்க. மீனால் போய் அவங்க 2 ரகாத்தை தான் லுகரையும் அசரையும் சேர்த்து தொழுங்கிற கருத்தில் யார் இருக்கிறா, இப்னு மசூர் அலியில் இருக்கிறாங்க. இவங்க உஸ்மான் அலியில் அவங்க வந்து அவங்க ஆட்சி தலைவராக இருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, 4 தான் தொழணுங்கிற கருத்தில் அவங்க இருக்கிறாங்க. சரி, கருத்து வேறு நினச்சில, இப்போ தொழணும்ல, இப்னு மசூர் அலியாவும் தொலை தான் வந்திருக்கிறார், ஹஜ்ஜுக்கு தான் வந்திருக்கிறார், உஸ்மான் அலியாவும் அவங்க அவங்களுக்கு தான் வந்திருக்கிறாங்க. இப்போ இப்னு மசூர் அலியா என்ன செஞ்சுருக்கணும், வாங்க நம்ம கருத்தில் உள்ளவங்கெல்லாம் வாங்க, நம்ம தனியாக போய் தொழுவோம். இப்னு மசூர் அலியா அவங்க கூட்டியிருக்க முடியும், அவங்களுக்கு பின்னால் பெரிய என்ன அவங்களுடைய ஆதரவாளர்கள் இருந்தாங்க, அவங்களிடத்தில் கல்வி படிக்கக்கூடிய மாணவர்கள் இருந்தாங்க, அவங்கள நேசிக்கக்கூடிய மக்கள் இருந்தாங்க. ஆனால் கருத்து வேறுபாடை கருத்து வேறுபாடை பார்த்தாங்க. இது இஜிதியாது, இது ஒரு புரிதல், புரிதலில் ஏற்பட்ட பிரச்சனை. அசர் நேரம் வருது, இப்னு மசூர் அலியா போய் என்ன செய்கிறாங்க, உஸ்மான் அலியா அவங்களுக்கு பின்னால் தொழுகிறாங்க. தொழுதோட இல்லை, தொழுக முடிஞ்ச உடனே இப்னு மசூர் அலியாட கேட்கப்படுது. என்ன கேட்கப்படுது, தீப்தா அலா உஸ்மான், உஸ்மான் அலியா கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் குறை சொன்னீங்க, 4 ரகாத் தொழுதாரு என்று குறை சொன்னீங்க, சும்மா சல்லைத்தாருப்பான் பிறகு நீங்களே 4 ரகாத் தொழுறீல என்று கேட்கும் பொழுது, அல் ஹிலாஃபு ஷர்ரும், இந்த கருத்து முரண்பாடு இருக்குது, கருத்து வேறுபாடு இருக்கலாம், முரண்பாடுன்னு பிணகி கொள்றது, நீ வேற நான் வேறன்னு போறது, இது வந்து ரொம்ப தீங்கானது என்று என்ன செய்யறாங்க, இப்னு மசூத் எப்படி பாருங்க, முரண்பாடு கூடாது, வேறுபாடு இருக்கலாம், கருத்து ஆளுக்கு ஒரு கருத்து இருக்கலாம், ஆனால் அதில் பிணங்கி போயிடக்கூடாது, அது சமுதாயத்துக்கு கேடு கெடுதலை தரக்கூடியது என்பதை இப்னு, அவங்க ஒரு பெரிய கல்விக்கடல், அவங்களுடைய வரலாறு படித்து பார்த்தா உங்களுக்கு தெரியும். நபித்தோழருடைய 10 நபித்தோழர்கள், கல்வியில் சிறந்த 10 நபித்தோழர்களுடைய வரலாறை மட்டும் தனியாக எடுத்து இன்றைக்கி புத்தகங்கள்லாம் போட்டிருக்கிறாங்க, தமிழ்லேயே வந்திருக்குது, நீங்கள் எடுத்து படிக்கலாம். இப்னு மசூர் அலியா பற்றி எழுதியிருக்கிறாங்க, இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு பற்றி எழுதியிருக்கிறாங்க, யாரெல்லாம் கல்வியில் சிறந்தவங்களோ அவங்கள மட்டும் தனியாக எடுத்து புத்தகம் போட்டிருக்கிறாங்க, எடுத்து படித்து பாருங்கள். இப்னு மசூர் அலியல்லாஹு அன்ஹு பெரிய கல்விக்கடல், 4 நபர்களிடம் குர்ஆனை கற்றுக்கொள்ளுங்கள், இப்னு மசூர் அலியல்லாஹு அன்ஹு வராங்க. இப்னு மசூர் அலியல்லாஹு அன்ஹு என்ன செஞ்சாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஈராக்குக்கு அனுப்பி வச்சாங்க, உமர் ரலியல்லாஹுடைய காலத்திலே அனுப்பி வச்சாங்க, கல்வி கடல், அங்கே கல்வியை கற்றுக் கொடுக்கறதுக்காக வேண்டிய. என்றாலும் அவங்க கருத்து முரண்பாடு என்பது என்ன, கருத்து வேறுபாடு என்பது என்ன என்பதையெல்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சுருந்தாங்க. பிரச்சனைகள் ஏற்படும் பொழுது பிரிஞ்சு போகலை, சண்டை போகலை, பிணங்கி கொள்ளலை, தனியாக போகலை, தனி மஸ்ஜிது காணலை, ஒன்றாக இருந்தாங்க. இப்படித்தானே இந்த அணுகுமுறை தானே நம்மள்கிட்ட இருந்திருக்கணும், இந்த அணுகுமுறை தானே நம்மள்கிட்ட வேணும். சஹாபா இதில் வந்து ரசூல்லாவை காட்ட முடியாது, ரசூல்லா உயிரோடு இருக்கும்போது கருத்து வேறுபாடு கொள்ளக்கூடாது, யார்கிட்ட தான் வந்து கேட்கணும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட தான் வந்து கேட்கணும், அவங்கள்ட்ட தீர்வு கேட்காமல் நம்மளாக ஒரு தீர்வு எடுத்துடக்கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேறு எதுக்கு இருக்கிறாங்க, மக்களுக்கு மத்தியில் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்கறதுக்கான ரசூலாக இருக்கிறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பின்னால் அவங்கள்ட்ட பாடம் படித்த அந்த மக்கள், முதல் சமுதாயம்,
வகையை புரிந்து கொண்ட முதல் சமுதாயம் எப்படி வாழ்ந்தாங்க? அந்த சமுதாயம் மாதிரி நம்ம வாழணும். நம்மள்கிட்ட கருத்து வேறுபாடுகள், மசாயில் ரீதியான கருத்து வேறுபாடுகள் வரும்பொழுது அழகாக விட்டு கொடுத்து, அவருக்கும் ஒரு கருத்து இருக்கும், அவருக்கும் ஒரு சிந்தனை இருக்குது, அவர் கருத்தையும் நம்ம மதிக்கணும், அவர் கருத்தையும் உள்வாங்கணும். இப்படிலாம் இருக்க நம்மள்கிட்ட உள்வாங்கவே மாட்டோம். உள்வாங்கிற குணம் இருக்கா? அவர் பேசும்போது ஆ சொல்லுங்கள், நீங்கள் உங்கள் கருத்தை சொல்லுங்கள், உங்கள் ஆதாரத்தை ஃபுல்லாக சொல்லுங்கள், இப்படி என்னைக்காவது கேட்டிருக்குமா? பேசிக்கிட்டு இருக்கும்போதே 10 தடவை குறுக்கிடுவோம். உள்வாங்கிறதே கிடையாது, கருத்தை மதிக்கிறதே கிடையாது. அவனுக்கு என்ன கருத்து என்ன, நான் சொல்லிட்டேன் அதைத்தான் ஏற்கணும். அவன் கருத்து முரண்பட்டு போயிட்டானா கிடையாது, வழிகேட என்னை விட்டு போயிட்டான், அவன் வழிகேட. இப்படித்தானே இன்றைக்கி நாம் நம்முடைய நடைமுறை இருக்குது. அப்போ சஹாபாக்களை எல்லா விஷயத்துலையும் பார்க்கணும். அக்கீதாவில் எப்படி இருந்தாங்க, அஹ்லாக்கில் எப்படி இருந்தாங்க, இபாதத்தில் எப்படி இருந்தாங்க, மன்ஹஜில் எப்படி இருந்தாங்க என்பதையெல்லாம் அவங்க ஏன்னா அவங்க தான் வகையை விளங்கி கொண்ட, வகையை ஏற்றுக்கொண்ட முதல் சமுதாயமாக இருக்குது. ரசூலுல்லாஹிக்கு முன்னால் எப்படி நடந்து காட்டினாங்க அவங்க, 23 வருடம், 1-2 ஆண்டு காலம் இல்லை, 23 வருட காலம் குர்ஆன் சுன்னாவை படித்து ரசூலுல்லாஹ் முன்னால் நடைமுறைப்படுத்தி காட்டியவர்கள். அவர்கள்ட்ட ஏற்பட்ட தவறுகளை ரசூலுல்லாஹ் சரி செஞ்சு 23 வருடங்களாக தன்னுடைய மாணவர்களாக அவங்க வாழ்ந்திருக்கிறாங்க. அந்த மாணவர்கள் எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க, எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க, எப்படி நடந்தாங்க பார்க்கணுமா இல்லையா? அப்போ கருத்து வேறுபாடுகள் போது அவங்க எப்படி நடந்தாங்களோ அந்த மாதிரி நம்ம என்ன செஞ்சுருக்கணும், நடந்திருக்க வேண்டும். இன்னும் சில செய்திகள் இருக்கிறது, இன்ஷா அல்லாஹ் அதை நம்ம 2வது அமர்வில் பார்ப்போம். إن الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, சஹாபாக்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடு ஏற்படும் பொழுது அவங்க அதுக்காண்டி சண்டை போடலை, பிணங்கிக்கொள்ளலை, தனித்தனி இயக்கங்கள் காணலை, தனித்தனி அமைப்புகள் காணலை, எல்லாரும் ஒற்றுமையாக இருந்தாங்க என்பதை நம்ம சென்ற அமர்வில் பார்த்தோம். அதுக்கு பின்னால் வந்தவங்க எப்படி இருந்தாங்க என்றால் அதே மாதிரி தான் இருந்தாங்க. சஹாபாக்கள்கிட்ட பாடம் பிடிச்சவங்க அவங்களும் அதே மாதிரி தான் இருந்தாங்க. 4 இமாம்களை எடுங்களேன், 4 இமாம்களுக்கு மத்தியில் எவ்வளோ பிரச்சனை, எவ்வளோ மசாயில் ரீதியான கருத்து வேறுபாடுகள். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லா அலைஹி அவங்க அவங்களுடைய மதுகபுக்கும், அவங்களுடைய மதுகப்னா கருத்துன்னு அர்த்தம், அவங்களுடைய கருத்துக்கும் இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லா அலைஹி கருத்துக்கும் நேர் முரண்பாடானது, நேர் வித்தியாசமானது. இவங்க சத்தமிட்டு ஆமின் சொல்லுவாங்க, அவங்க ஆமின் சொல்ல மாட்டாங்க. எல்லாத்துலேயும் முரண்பாடு இருக்குது, கருத்து வேறுபாடுகள் இருக்குது. அந்த கருத்து வேறுபாடு அவ்வளவு இருந்தாலும் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லா அலைஹி அவங்க இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லா பார்த்து என்ன சொல்கிறாங்க தெரியுமா, என்ன சொல்கிறாங்க, அன்னாசு ஃபில் ஃபிக்ஹி, மக்களெல்லாம் ஃபிக்ஹு துறையில் ரியாலுன் அலா அபி ஹனீஃபா, அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாவின் பக்கம் தேவை உள்ளவர்களாக இருக்கிறார்கள், அவங்களுடைய ஃபிக்ஹு போய் படிக்கணுங்கிறாங்க. யார், இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லா அலைஹி அவங்க. அந்த அளவுக்கு இமாம் ஒரு இமாம் இன்னொரு இமாமை புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க, ஒரு இமாமு இன்னொரு இமாமை புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி பாருங்க, இமாம் அஹமது இப்னு ஹம்பல் அவங்களுக்கு கடிதம் எழுதுறாங்க, இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லா என்ன எழுதுறாங்க, உங்களுக்கு ஏதாவது ஒரு செய்தி கிடைத்தால் அந்த செய்தியை எனக்கு எழுதி அனுப்புங்க. ரெண்டு பேருக்கு மத்தியில் மாற்று கருத்து இருந்துச்சு, இருக்கு, யாரும் மறுக்க முடியாது, என்றாலும் எனக்கு கிடைக்காத செய்தி உங்களுக்கு இருந்தால் எனக்கு காட்டுங்க, அதை எனக்கு சொல்லுங்க. ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் இருந்துச்சு, ஒருவர்கிட்ட ஒருவர் அந்த இல்மை பகிர்ந்துக்கிட்டாங்க. இல்மை பகிர்ந்தது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துக்கு போனாங்கன்னு வைங்களேன் அப்படியே மாறி இருக்கவும் செய்கிறாங்க. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லா அலைஹி அவங்க அது ஒரு பிரபலியமான ஒரு வரலாறு சொல்லுவாங்க. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லா அலைஹி அவங்க அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாவுடைய மரணத்துக்கு பிறகு அவங்களுடைய பள்ளிவாசலில் போய் தொழுதுருக்குறாங்க. வித்துரு குணுத்து வரும்பொழுது என்ன செஞ்சுருக்கிறாங்க, வித்தூரில் குணுத்து ஓதியிருக்கிறாங்க. ஆனால் ஷாஃபி மதுகப்பை பொறுத்தவரையில் அவங்க சுபுகளை தான் என்ன செய்வாங்க, குணுத்து ஓதுவாங்க. கேட்கும் பொழுது நான் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாவுடைய ஃபிக்ஹு ஞானத்தை நான் மதிக்கிறேன்னு. அப்போ எப்படி இமாம்கள் ஒரு இமாமை மதித்து நடந்திருக்காங்க பாருங்கள், ஒரு இமாமை இன்னொரு இமாமை எப்படி மேன்மையானவர்களாக கருதி இருக்கிறாங்க பாருங்கள். கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், உங்களுக்கு ஒரு கருத்து எனக்கு ஒரு கருத்து, உங்களுக்கு ஒரு ஹதீஸ் கிடச்சிருக்கும் எனக்கு கிடைக்காமல் இருக்கும், அதனால தான் எழுதி அனுப்ப சொன்னாங்க. எனக்கு கிடைச்ச ஹதீஸ் உங்களுக்கு தெரியாமல் இருக்கும், அப்போ என்ன செய்யணும், கேட்டு வாங்கிக்கணும். ஒரு ஹதீஸ் உங்களுக்கு கிடைச்சிருக்கவே செய்யும், அது பலவீனமாக இருந்திருக்கும். அல்லது ஒரு செய்தி எனக்கு கிடைச்சிருக்கும்,
அது மாற்றப்பட்ட சட்டமாக இருக்கலாம், தெரியாது. நான் மாற்றப்பட்ட சட்டத்தை வச்சு மன்சுகுன்னு சொல்லுவாங்கல்ல, மாற்றப்பட்ட சட்டம், மாற்றப்பட்ட சட்டத்தினுடைய ஹதீஸ் எனக்கு கிடைச்சிருக்கலாம், அதை வச்சு நான் அமல் செஞ்சுக்கிட்டு இருப்பேன். உங்களுக்கு நாசிக் மாற்ற சட்டம், மாற்றப்பட்ட பின்னால மாற்றிய சட்டம் இருக்குதா நாசிக், அது உங்களுக்கு கிடைச்சிருக்கலாம், நீங்க சரியானபடி அமல் செஞ்சிருக்கலாம். இப்படித்தானே புரிஞ்சு நடக்கணும். ரஃபுல் மலாம் அன் ஐமத்தில் ஆலாம், இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லா நான்கு இமாம்களுக்கு மத்தியில் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகளை தொகுத்து ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறாங்க, ரஃபுல் மலாம் அன் ஐமத்தில் ஆலாம், இமாம்களை திட்டாதீர்கள். அந்த அந்த புத்தகத்தினுடைய சாரம்சம், தலைப்பினுடைய சாரம்சம், அவங்க சொல்றாங்க ஒவ்வொரு இமாமுக்கும் ஏன் தவறுகள் ஏற்பட்டுச்சு, என்ன காரணத்தினால தவறு ஏற்பட்டுச்சு என்பதையெல்லாம் அழகாக நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன அழகாக சொல்கிறாங்க. அப்போ வந்து இமாம்கள் என்ன செஞ்சாங்க, ஒருவருக்கு ஒருவர் அழகான முறையில் புரிந்து கொண்டு என்ன செஞ்சுருக்காங்க, நடந்திருக்கிறாங்க. இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்கள்ட்ட இமாம் அபுகனிபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஃபிக்ஹ் சொல்லும் பொழுது புகழ்ந்துருக்கிறாங்க. சுஃபியான் சௌரி ரஹ்மத்துல்லாஹி சொல்லும் பொழுது சுஃபியான் சௌரி ரஹ்மத்துல்லாஹி அபுகனிபா ரஹ்மத்துல்லாஹி அவங்கள புகழ்ந்துருக்கு. கருத்து வேறுபாடு இருந்துச்சு, கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் ஒருவருக்கு ஒருவர் என்ன செஞ்சுக்கிட்டாங்க, புரிஞ்சு நடந்தாங்க, இணக்கமாக நடந்தாங்க. அவங்களுக்கு மத்தியில் என்ன இல்லை, எந்த ஒரு முரண்பாடுகளும் இல்லை, பிணக்குகளும் இல்லை, சண்டைகளும் இல்லை. பின்னால் வந்தவங்கள்ட்ட அது மாற்றம் ஏற்பட்டுச்சு. ஒரு மதகுப்புக்காரங்க இன்னொரு மதகுப்புக்காரங்களை போய் அடிக்கிறது, அவங்கள போய் இவங்க திருமணம் செய்யாமல் இருக்கிறது, எனக்கு மட்டும் ஆட்சி அதிகாரம் வந்தால் நான் அவங்கள சிறை பிடிச்சிருவேன்னு சொல்கிறது, ஜிசியா வரி அவங்களுக்கு நான் விதிச்சிருவேன்னு சொல்கிறது, இதெல்லாம் பின்னால் வந்தவங்கள்ட்ட இந்த மாதிரி அணுகுமுறை ஏற்பட்டுச்சு. ஆனால் சஹாபாக்கள்கிட்டையோ தாபீன்கள்ட்டையோ தபோ தாபீன், தபோ தாபீன்கள் காலத்தில் தான் நான்கு அறிஞர்கள்லாம் வாழ்கிறாங்க, அவங்களுடைய காலத்திலெல்லாம் இந்த மாதிரியான பிணக்குகளை சண்டைகளை இருக்கலை. அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம், சலஃபுகளை பாருங்கள் அப்படிங்கிறோம், சஹாபாக்களை பாருங்கள் அப்படிங்கிறோம். இது ஒரு கொள்கையாக இன்றைக்கி காட்டுறாங்க, சலஃப்ன்னா அதுக்கு ஏதோ ஒரு கொள்கை இருக்குது, அதுக்கு பின்னால் ஒரு கோஷ்டி போகுது அப்படின்ட்டு ஒன்றும் கிடையாது. அகீதாவாலும் அகலாக்கு நற்பண்புகளாலும் இபாதத்தாலும் அவங்க எப்படி நடந்தாங்க அது மாதிரி நம்ம நடக்கணும் அப்படிங்கிறதான் சலஃப் மனுகஜ். அவங்கள்ட்ட இருந்த நற்பண்புகள் நம்மள்ட்ட வேணும், அவங்கள்ட்ட இருந்த இபாதத் எவ்வளோ வணக்க வழிபாடுகள் இருந்துச்சு அது மாதிரி நம்மள்ட்ட வேணும். இப்படி சொல்கிறது என்ன தப்பு, நம்ம வீட்டில் ஒரு பையன் படிக்காமல் இருப்பான், பக்கத்து வீட்டில் உள்ள பையனை காட்டி அடே அந்த பையனை பாரு எப்படி படிக்கிறான் பாரு, எப்படி எழுதுறான் பாரு, எப்படி மார்க் வாங்கியிருக்கான் பாரு, சொல்லுவோமா இல்லையா, இது மாதிரி தான் பாரு அவங்க எவ்வளோ இபாதத் செஞ்சுருக்காங்க பாரு, எப்படி அல்லாஹ்வுடைய தூதருக்கும் அல்லாஹ்வுக்கும் எப்படி கட்டுப்பட்டிருக்காங்க பாரு. பையால நம்ம சொல்றதுன்னு செய்யறோம், ஃபாத்திமா ரலியல்லாஹு எப்படி கட்டுப்பட்ட, இதுதான் சலஃப் மண்ணுங்கச்சி. இதை ஒரு கொள்கையாக அதை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அதை ஒரு கொள்கையாக சித்தரித்து அது ஒரு வழிகேடாக காட்ட முற்படுறாங்க. அன்பார்ந்த சகோதரர்களே, இன்றைக்கு நமக்கு சொல்லித்தரப்படுகின்ற பெரும்பான்மையான விஷயங்கள் தவறான விஷயங்கள்ங்கிறத நீங்கள் முதல்ல விளங்கிக்கிடுங்க. நாம் என்ன செய்யணும், இந்த அணுகுமுறைகள் குர்ஆன் சுன்னாவை ஆரம்ப காலகட்டத்தில் விளங்கிய அந்த நபித்தோழர்கள், கண்ணிமிக்க அந்த நபித்தோழர்கள், கண்ணிமிக்க தாபியன்கள், தபோ தாபியன்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பற்றி புகழ்ந்துலாம் போயிருக்கிறாங்க. ஏன்னா சிறந்த சமுதாயம், நூற்றாண்டுகளில் நல்ல காலத்தவர்கள், சிறந்தவர்கள், என்னுடைய தோழர்கள், சும்மல்லதீன் எழுவனவும் சும்மல்லதீன் எழுவும், பிறகு அடுத்து வந்தவர்கள், பிறகு அடுத்து வந்தவர்கள் என்பதையெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த காலத்தில் வாழக்கூடிய மக்களை பற்றி என்ன செஞ்சுருக்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. அதனால் இந்த பிரச்சனை மட்டுமல்ல, எந்த பிரச்சனை வந்தாலும் நமக்கு முன்மாதிரியாக சஹாபாக்களை நம்ம பார்க்கணும். சஹாபாக்கள் குர்ஆன் ஹதீஸை எப்படி விளங்கி எப்படி நடைமுறைப்படுத்தினாங்க என்பதிலிருந்து எல்லா விஷயங்களையும் சஹாபாக்களை பார்த்தோம் என்றால் நிச்சயமாக நமக்கு மத்தியில் எந்த ஒரு கருத்து வேறுபாடுகளும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டாலும் அதில் நம்ம எப்படி நடந்துக்கணுங்கிறது எல்லாமே நமக்கு என்ன செய்யப்படும், காட்டித்தரப்பட்டுவிடும். அதில் நமக்கு மத்தியில் ஒரு இணக்கமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். இந்த மசாயல்களாலேயே நிறைய பிரச்சனைகள், நிறைய பிளவுகள், அந்த பிரச்சனைகள் பிளவுகள் எல்லாம் இல்லாமல் போயிடும். அப்போ சமுதாயத்தில் ஈஸியாக ஒரு ஒற்றுமை என்பதற்கு வழிவந்துடும், ஒரு ஒற்றுமை கருத்துக்கு, ஒரு ஒற்றுமை ஏற்படுவதற்கு, அதிகமான விஷயங்களில் ஒற்றுமை ஏற்படுவதற்கு ஒரு வழிவகை ஏற்பட்டுரும். நமக்கு மத்தியில் ஒரு உளப்பூர்வமான ஒரு உடன்பாடு ஏற்பட்டு விட்டால் இதை இப்படித்தான் அணுகணும், இதை இப்படித்தான் அணுகணும் என்று நமக்கு மனசளவில் உள்ள தளவில் ஒரு புரிதல் ஏற்பட்டுச்சுன்னு வைங்களேன், அடுத்து நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் உட்காந்து பேசி பேசி ஒரு முடிவுக்கு வந்துடலாம். அப்போ இதில் நம்ம என்ன செய்யணும், முடிவு காலம் வேணும் என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய இந்த உரையை முடித்துக்கொள்கிறேன். வாஹிர் தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.